பின்னாடி எல்லாம் எல்லாமே அந்த பக்கம் வந்துருங்க. முழு தமிழகமும் ஒரே உணர்வு பொதுவான ஒரு நோக்கில் கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு பொது நோக்குக்காக அவர்கள் பாடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன அரசியலமைப்பு, இரண்டாம் உலக போருக்கு பிறகு எல்லைகள் வகுத்த பிறகு இந்த தெரியாது, அது இயற்கை கொடுத்த வரம். இறைவனுக்கு இணையான ஒரு விஷயம் ஒவ்வொருக்கும் அந்த வேலை வாய்ப்பை பெறுகின்ற மக்களே அந்த வேலையினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு அரசுகள் ஒரு தீர்வு காண வேண்டும். ஆக இங்கு ஒட்டுமொத்த திரையுலகம் கூடியிருப்பது இந்த இரண்டு பிரச்சனைகளுக்காக. என்றென்றும் என்றென்றும் எங்களுக்கே இன்று சினிமா ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தும் மக்களுக்காக போராட வேண்டும், மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதுதான் முதன்மை என்று எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். குறிப்பாக இந்த மேடையில் நாம் கட்சி தொழிலாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஒரு மாத கால வேலையடைப்பை அதையும் தாண்டி நீங்கள் இந்த பொது விஷயத்திற்கு வருகிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். ஆக இந்த ஒரு அமர்வு, இந்த ஒரு நிகழ்வு எப்படி நடத்தலாம் என்று பல விவாதங்கள் எங்களுக்குள் வருகின்ற பொழுது, உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் அல்லது நடக்கலாம், பேரணி செல்லலாம் என்றெல்லாம் வரும்பொழுது, கிடைத்த இந்த இடத்தில், கிடைத்த இந்த குறுகிய காலத்தில் மௌனமே சிறந்த ஆயுதமாக நாங்கள் மௌன விரத போராட்டம் நடத்துவதாக தீர்மானித்தோம். உங்கள் எல்லோருக்கும் சரிதானே என்றால் தனிப்பட்ட கருத்துகள் என்பது இதில் கிடையாது. நான் பேசினாலும் இதே கருத்து தான், அந்த கடைகோடியில் இருப்பவர் பேசினாலும் அதே கருத்து தான், நீங்கள் பேசினாலும் அதே கருத்து தான், இந்த ஊடகங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் பேசினாலும் ஒரே கருத்து தான். நாம் பேசி பேசி தமிழர்கள் வாழ்கின்ற இடத்திலெல்லாம் கூட ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கிறது. இங்கோ ஒரு ஐரோப்பாவிலே ஒரு 20 தமிழறிஞர்கள் சேர்ந்து கொண்டு பறையடித்துக் கொண்டு காவிரி மேம்பாய்க்காக மேலாண்மைக்காக அங்கு போராடுகிறார்கள். ஆக தரணி முழுவதும் தழைத்து ஓங்கியிருக்கின்ற இந்த தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் துறையலகம் சிறந்தாழ்த்தி வீர வணக்கம் சொல்லி இந்த மௌன அறவழி போராட்டத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி, வணக்கம். சரி, நாம் மௌனமாக தேர்வு செய்து எல்லோரும் ஒலிபெருக்கியை ஒளி நாடாக எதிர்பார்க்காமல் நாமே தமிழ் தாய் வாழ்த்து வாழ்த்துமா. கிழிலொழுகும் சீரும் வதனமென திகழ்வரத கண்டமிதி தக்கணமும் அதில் சிறந்த திராவிடனை திருநாடும்
தக்க சிறு பிறை முதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அமரும். தயவு செய்து ஏதாவது தமிழ் சினிமா பிரவர்த்தகர் வலிய ராகிய 9 மணிக்கு ஆரம்பிச்ச ஈ சந்தர்ப்பத்தில் சினிமா பிரவர்த்தகர் ஓரோருத்தரையும் கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி ஏதாண்டு அரை மணிக்கூர் சேஷம் ரஜினிகாந்த் கூடி வேதிலேக்கெத்தும் கூட தான் இன்று ஸ்டாலின் நிறுத்தம் டி எம் கே வர்க்கிங் பிரசிடன்ட் ஸ்டாலின் நிறுத்தம் நடத்தும் காவேரி சம்ரட்சண ஜாத தஞ்சாவூர் மேல பிரதிஷேதம் சக்தமாக மொத்தத்தில் தமிழ்நாட்டிலாக பிரதிஷேதம் சக்திப்பட்டு வரல ஒரு காட்சியான இன்று நமக்கு நல்கான் கழியுது. சினிமா பிரவர்த்தகர் கண்ணுச்சேரும், கர்ஷகர் கண்ணுச்சேரும், கர்ஷக தொழிலாளிகள் கண்ணுச்சேரும், வித்தியார்த்திகள் கண்ணுச்சேரும், ராஷ்ட்ரீய பார்ட்டிகள் சஜீவமாக சமரரங்கத்து தொடரும். இங்கே தமிழ்நாடு absolutely that was the question asked to him, but he seemed to be a good friend of Prime Minister Narendra Modi, so does he have any direct approach to him? He said that on the demand by the Tamil Nadu Commerce for a long time, the center government has set up the Kaveri management board immediately, and if not attack BJP directly on this matter, whereas the political parties in Tamil Nadu attacking the Prime Minister Narendra Modi and the central government directly on this issue. அனுபவனே கமல்ஹாசன் கொஞ்சம் விஷயம் இது நாங்கள் வந்து ரெண்டு ஆனே ஆ ஓகே ஓகே to show that they are expressing their concern taking this Kaveri 1.94 report, but he has not
not said to boycott IPL, whereas the attract the attention of not only Tamil Nadu as well as the nationwide. So in a way they can drag their support to this issue. So as of now, Rajinikanth. Record, record, Balu. Thank you.